நினைவு கூறுதலின் தியானங்கள் நம்பர் 24-29 பிப்ரவரி 1899 பக்கம் 329 தலைப்பு நினைவு கூறுதல் ராவோஜனத்திற்கான தேதி. நம்முடைய கடந்த வெளியீட்டில் இந்த வருடத்தின் எதிரேய ஆண்டு குறிப்பேடானது, அதாவது எதிரேய கேலண்டர் ஆனது ஆதி கணக்கீட்டு முறைமைக்கு இசைவா இல்லை என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். மற்றும் நாங்கள் இது போன்ற சிக்கல்களை முன்பும் எதிர்கொண்டிருந்திருக்கின்றோம். ஆகையால் இவ்விஷயம் குறித்து ரபி மேயர் அவர்களை சந்தித்து பேசினோம். அவர் கொடுத்த விளக்கம் என்னவெனில், பஸ்காவிற்கு வேறுபாடற்ற தேதியை பெற்றுக் கொள்வதில் யூதர்கள் பெரும் சிரமம் அடைகின்றனர். காரணம், ஜாமக்காரர்கள் அமாவாசையை கண்ட பிற்பாடு அக்காரியமானது மலை உச்சியிலிருந்து தீச்சுடன் மூலம் சைகை காட்டப்பட வேண்டும், மற்றும் தூதுவர்கள் மூலம் பல்வேறு இஸ்ரேல் இனத்தார்களிடம் செய்தி அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இதன் காரணமாக 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாக 4ஆம் நூற்றாண்டில் ஹில்லஸ் ஆண்டு குறிப்பேடானது ஹில்லஸ் கேலண்டர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றும் இதுவே அது முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. பஸ்கா தேதி தொடர்புடைய விஷயத்தில் நாம் 2 முக்கியமான காரியங்களை மனதில் கொண்டிருக்க வேண்டும். அவை: 1, கிறிஸ்து மறித்தவர்களின் முதற் பலனானார் என்றும், காரியத்திற்கான நிழலாக அருப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டு கொண்டு வரப்படுகிற காரியமானது நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாளாகிய நீசான் 16ஆம் தேதியில் நிகழத்தக்கதாக, பஸ்காவானது இளவேளிர் சம இரவு பகல் நாளுக்கு பிற்பாடு, எனினும் மிகவும் பிற்பாடல்ல, சம இரவு பகல் நாளுக்கு பிற்பாடு காணப்பட வேண்டும். 2, ஆட்டுக்குட்டியானது பௌர்ணமி அன்று அறுக்கப்பட வேண்டும். இந்த காரியமானது யூதர்களுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழான நிறைவுள்ள தேவ தயவானது அங்கு முடிவு பெற்றதையும், பின்னர் அந்த ஜாதியார் இவர் ரத்தம் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக என்று வேண்டிக் கொண்டதற்கேற்ப அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதையும் மற்றும் நலிவுற்றதையும் அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. எந்த மாதம் 1ஆம் மாதம் என்று கணக்கிடும் விஷயத்தில் தீர்மானம் இருக்கும் காரியமானது இஸ்ரேலுடைய மூப்பர்கள் வசத்தில் மேற்கூறப்பட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு விடப்படுகின்றது. மேலும் இவர்கள் நீசானை கணக்கிடுவதற்கென்று இளவேளிர் சம இரவு பகல் நாள் வருவது வரையிலும், மற்றும் அடுத்ததாக அமாவாசை வருவது வரையிலுமாக எப்போதும் காத்திருப்பதில்லை. இப்படியாக செய்திருப்பார்களானால் இந்த வருடம் நீசான் மாதமானது ஏப்ரல் 11ஆம் தேதி அன்று மிகவும் தாமதமாகி துவங்கி இருந்திருக்கும். மாறாக எப்போது சம இரவு பகல் நாளை எதிர்பார்த்திடலாம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியினால், அறுவடையின் போதும் சம இரவு பகல் நாளுக்கு பிற்பாடும் தோன்றும் பௌர்ணமிக்கு முந்தின அமாவாசையின் நிகழ்வினை இவர்கள் இந்த 1ஆம் மாதத்தினுடைய துவக்கமாகவும் தங்களது வருடத்தினுடைய துவக்கமாகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். நிச்சயமாகவே இதுவே நாமும் பின்பற்ற வேண்டிய கோட்பாடாகும். இந்த கோட்பாட்டை பின்பற்றுகையில் இந்த வருடம் சம இரவு பகல் நாளை தொடரும் பௌர்ணமியானது மார்ச் 27ஆம் தேதியாகும், மற்றும் இதுவே நீசான் 14ஆம் தேதியும் நமது கர்த்தருடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளும் ஆகும். யூதருடைய கணக்கிடுதலின் படி 14ஆம் தேதியானது மார்ச் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு துவங்குகின்றது. அதாவது கடைசி ராகோஜனத்தினுடைய ஆண்டு நிறைவு நாளாகும். இதை வைத்து பார்க்கையில் நமது கடந்த வெளியீட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த தேதியும் யூத தேதியும் தவறாகும், மற்றும் இத்தனை சீக்கிரமாய் இதை திருத்தம் செய்வதற்கான வாய்ப்பிற்காக நாங்கள் மகிழ்கிறோம். ஆண்டு குறிப்பேடானது அமாவாசைக்கான தேதியினை மார்ச் 11ஆம் தேதி அன்று கொடுத்திருப்பதை சிலர் கவனித்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த தேதியிலிருந்து 14 நாட்கள் எண்ணப்பட்டால் அந்நாளானது பௌர்ணமிக்கான நாளாய் இருப்பதில்லை. ஆகையால் இருண்ட நிலவை டாஸ்மூன் அமாவாசை என்று எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக யூதர்கள் நிலவு சிறிதளவு கண்களுக்கு தெரியும் வரை காத்திருந்து அதிலிருந்து தேதியை கணக்கிட்டார்கள் என்று நாம் கருதுகிறோம். ஆகையால் இப்பொழுது கணக்கிட்டு பார்க்கும் போது அமாவாசையானது நியூ மூன் மார்ச் 13ஆம் தேதி இரவும்
மார்ச் 14 தேதியின் காலையுமான வேளையில் கண்களுக்கு சிறிது தெரியும் நிலவாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படலாம். அன்றே நீசான் 1 தேதியாகும். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் குழிகள். யோவான் 15 அதிகாரம் 5 வசனம். கண்கள் கொடுக்கும் குழிகளே நன்கு வளரவும் முழுமையடையவும் வேண்டி வெட்டிவிடுவதற்கென கத்தியின் கூர்மைகளை உணர்கின்றதே. தேவையற்ற ஒவ்வொரு இடம் தண்டும் வெட்டிவிடப்பட்டாலும் தேவையற்ற தளிர் இலையும் துளிர் இலையும் தடுத்து போடப்பட்டாலும் இலைகள் குறைந்து போயிட்டாலும் போயிட்டாலும் ஓ உந்தன் வாயினுடைய சந்தோஷத்தின் அழகானது பறிக்கப்பட்டாலும் உந்தன் ஆவல்கள் அனைத்தும் மண்ணோடு புதைந்து புதைந்து அனைத்தும் கிழித்தெறியப்பட்டாலும் எரியப்பட்டாலும் உன்னன் ஒவ்வொரு விருப்பமும் ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு நம்பிக்கையும் தோல்வியுற்று மங்கி போனாலும் களி கூர்ந்திடு, மிக களி கூர்ந்திடு, இன்னும் களி கூர்ந்திடு. திவ்ய அன்பின் கரமே கத்தியை பிடித்திருக்கின்றது, மென்மையாய் வெட்டுகின்றது, முறிக்கின்றது. உன்னன் ஜீவியம் களிகளை கொடுத்திட, ஆம் அதிக களிகளை கொடுத்திருவதற்காக. Poems of the Day, page 174. Amen.